ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல இந்த தடவை மும்பை இந்தியன்ஸ் டீமும் கேப்டன் ரோஹித் சர்மாவும் கண்டிப்பா கோப்பையை வின் பண்ண வாய்ப்பு இருப்பதா முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் நம்பிக்கை தெரிவிச்சு இருக்காரு இதுக்கான சுவாரஸ்ய காரணங்களையும் அவர் சொல்லியிருக்காரு இந்த வருஷத்துக்கான ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் வர மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் அகமதாபாத்ல நடைபெற உள்ளது மே இருபத்தி எட்டாம் தேதி கடைசி போட்டி நடைபெறும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடவை எல்லா டீம்களும் தங்களுடைய ஹோம் ஸ்டேடியத்துல விளையாடலாம் என சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஐ பி எல் ரசிகர்களும் இப்ப உற்சாகத்துல இருக்காங்க சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்கும் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு போன வருஷம் மோசமான ஒரு வருஷமா இருந்துச்சு பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெறாமல் அந்த டீம் வெளியேறியிருக்கு எனவே இந்த தடவை கண்டிப்பா கம்பே கொடுக்க வேண்டும் என்கிற முனைப்போட அந்த டீம் உள்ளது ஆனா மும்பை இந்தியன்ஸ் டீமின் தூண்களா பார்க்கப்படக்கூடிய பொல்லர் ஐபிஎல் பி இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் இதே போல ஃபாஸ்ட் போலர் பும்ராவும் காயம் காரணமா விளையாட மாட்டாரு இந்த நிலையில இது எல்லாம் அந்த டீமுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சுனில் கவஸ்கர் சொல்லி இருக்காரு இதை பத்தி பேசிய அவர் இந்த வருஷம் ரோஹித் சர்மா ஒரு ஸ்பெஷல் திட்டத்தோட களமிறங்குவார்னு அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பா கவனம் இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு இருக்கக்கூடிய முக்கிய துருப்பு சீட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் மும்பையின் பலமும் ஆர்ச்சர் தான் போட்டியோட தொடக்கத்திலேயே விக்கெட் எடுக்கும் திறமை அவர்கிட்ட இருக்கு இடையில ரன் ரேட்டை குறைக்கிறதுக்கும் டெத் ஓவர்கள் ஆப்போசிட் டீமை கட்டுப்படுத்தவும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சிறப்பா செயல்படுவாரு மும்பை டீமின் முக்கியமான குறைனு பார்த்தா ஸ்பின் பவுலிங் தான் ஸ்பின் காம்பினேஷன் அந்த டீமுக்கு சரியா அமையாதது போல இருக்கணும் சுனில் கவாஸ்கர் சொல்லி இருக்காரு பல முக்கியமான வீரர்களை கழட்டிவிட்ட மும்பை டீம் இந்த தடவை பியூஷ் சாவ்லா விஷ்ணு வினோத் ராகவ் கோயல் நேகல் வதோரா என அனுபவம் குறைந்த வீரர்களை களமிறக்க இருக்காங்க இதுல பியூஷ் சாவ்லா மட்டுமே சீனியர் ஸ்பின் போலராய இருக்காரு மும்பை டீமின் நாடுகளில் போலவே ஸ்பின்னர்களும் தேவை என்பதனால ரோஹித் சர்மா என்ன செய்ய போகிறார் என்கிற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளது